இசையமைப்பாளர் கீரவாணி அவர் வந்து இப்போ நாட்டு நாட்டு பாட்டுக்காக கோல்டன் குளோப் விருது வாங்கியிருக்காரு. இவரை வந்து நம்ம பாகுபலி பார்ட் 1 பார்ட் 2 RRR மாதிரியான தெலுங்கு படங்கள் மூலமா நமக்கு நல்லாவே பரிச்சயமானவர் தான். ஆனால் இவருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் தமிழ் திரையுலகத்துக்குமே ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. இந்த விஷயம் வந்து 80s 90s கிட்ஸ்க்கெல்லாம் நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு நம்ம சொல்ல வேண்டிய நம்ம கடமை இல்லையா? ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கில் கீரவாணி அப்படின்ற பேர்லேயும், ஹிந்தியில் வந்து MM கிரீம் அப்படிங்கிற பேர்லேயும், தமிழில் வந்து மரகதமணி அப்படின்ற பேர்லேயும் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு பேரில் மியூசிக் பண்ணுவார். அப்படிப்பட்ட கீரவாணி அவர்களோட ஸ்டோரியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆந்திராவில் ஒரு சினிமா குடும்பத்தில் பிறந்தவர் கீரவாணி. அவரோட முழு பேரே வந்து கொடுரி மரகதமணி கீரவாணி அப்படின்றது தான். பாகுபலி டைரக்டர் ராஜமௌழி இருக்கார் இல்லையா, அவர் வந்து இவரோட கசின் பிரதர். 80s இறுதிகள்லேயே வந்து நிறைய பேரோட ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு இசையமைப்பாளர் கே சக்கரவர்த்தி அவரோட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறாரு. அதே மாதிரி மலையாள மியூசிக் டைரக்டர் ராஜாமணி கிட்ட வேலை பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காரு. இவர் இசையமைச்ச முதல் படம் வந்து கல்கி அப்படின்ற தெலுங்கு படம் தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகல, அதே மாதிரி அந்த மியூசிக்கும் வெளியில் வராமலே போயிடுச்சு. 1990 இவர் இசையமைச்சு வெளிவந்த முதல் படம் வந்து மனசு மம்தா அப்படிங்கிற தெலுங்கு படம் தான். இந்த படத்துக்கும் ஒரு தமிழ் கனெக்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த படத்தை எடுத்தவர் யாரு அப்படின்னா நம்ம மௌலி சார் தான். ஸோ அப்படி ஆரம்பித்த இவரோட தமிழ் கனெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷமே வந்து நேரடியாக தமிழில் அறிமுகமாகிறாரு. எந்த படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் அறிமுகப்படுத்தி வச்சதும் கே பாலச்சந்தர் அவர்கள் தான். அவங்க வந்து தேடி தேடி எங்கெங்கெல்லாம் புது டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டு வருவார் இல்லையா, அப்படி கூட்டு வந்த ஒருத்தர் தான் மரகதமணி. இசையமைச்ச முதல் படம் அழகன், அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த டைமில் பயங்கர பாப்புலராக அந்த பாட்டெல்லாம் ஹிட் ஆச்சு. அதில் வந்து ஒரு பாட்டு அது வந்து உங்களுக்கு சொன்னாலே புரிஞ்சிடும், அந்த மீம்லலாம் இப்போவும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சங்கீத ஸ்வரங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்த மற்ற பாட்டு தத்தித்தோங்கிற பாட்டாகட்டும், அதே மாதிரி ஜாதி மல்லி பூச்சரமேங்கிற பாட்டு, அதே மாதிரி துடிக்கிறது நெஞ்சம் தெம்மாங்கு பாடி அந்த பாட்டு, இந்த மாதிரி அந்த படத்தில் வந்த நிறைய பாட்டு வந்து ஹிட் ஆச்சு. கேட்டுக்கோ ராசாத்தி தமிழ்நாடாச்சு இந்த நாட்டுக்கு நாமாச்சு. பாட்டெல்லாம் ஹிட் ஆனது மட்டும் இல்லை, இந்த படத்துக்கு அழகன் படத்துக்கு வந்து தமிழக அரசோட சிறந்த இசையமைப்பாளர் விருதும் வாங்கினார் கீரவாணி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே வருஷத்துலேயே கே பாலச்சந்தர்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த வசந்த் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு, நீ பாதி நான் பாதி அப்படின்ற படம். அந்த படத்துக்கும் இசை வந்து கீரவாணி தான். அப்போது வந்து அவர்கிட்ட நிறைய ரொமான்டிக்கான சாங்ஸ் எல்லாம் நிறையா வாங்கினார். அதில் ஒரு பாட்டு பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா லிரிக்ஸே இல்லாமல் வெறும் நிவேதா அப்படிங்கிற பேரை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு போட்டிருந்தாரு. தமிழ் சினிமா ரசிகர்கள்லாம் அப்படியே புல்லரிச்சு போயிட்டாங்க, ஐயோ என்னையா வெறும் ஒரு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பாட்டா அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் இது வரைக்கும் அந்த பாட்டை கேட்டதில்லை அப்படின்னா யூடியூப்பில் தேடி பாருங்கள், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இப்படி வந்து ஆரம்ப காலத்தில் வந்து இந்த மரகதமணி அப்படிங்கிற கீரவாணியை வந்து தூக்கி விட்டதே தமிழ் சினிமா தான். அதுக்கப்புறம் இந்த கிரேட் ராம்கோபால் வர்மா டைரக்ஷனில் வந்த சனக்ஷணம் அப்படிங்கிற படம் மூலமாக, அந்த தெலுங்கு படம் மூலமாக தெலுங்கு சினிமாவில் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக எமர்ஜ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுறாரு. அல்லாரி பிரியடு அப்படிங்கிற படமாகட்டும், அதே மாதிரி கிரிமினல் அப்படிங்கிற படமாகட்டும், இது எல்லாமே வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய பெயரை தெலுங்கு சினிமாவில் வாங்கி கொடுக்குது. 1992 திரும்ப தமிழுக்கு வந்து ரெண்டு படங்கள் பண்ணார். ரெண்டுமே வந்து கே பாலச்சந்தர் அவரோட டைரக்ஷனில் வந்த படங்கள் தான். ஒன்று வந்து ஜாதி மல்லி, இன்னொன்று வந்து வானமே இல்லை. இதில் இந்த வானமே இல்லை படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க எல்லா பாட்டுமே அவ்வளோ வெரைட்டியாக இருக்கும், எல்லா பாட்டுமே ஹிட் அடிச்சது. அதில் குறிப்பாக இந்த கம்மங்காடே கம்மங்காடே அப்படிங்கிற பாட்டெல்லாம் வந்து அப்போ கேட்காத ஊர்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு டெம்ப்ளேட்டாக ஒன்று சொல்லுவாங்கள்ல, பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடிச்சது அப்படின்னு, அந்த மாதிரியான ஒரு பாட்டு. சேவகன், பிரதாப், கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு அர்ஜுன் படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. இவ்வளோ தான் அவர் தமிழில் பண்ணது. இதை தவிர்த்து பெருசாக தமிழ் படங்கள் அப்படின்னு சொல்லி நேரடியாக எதுவுமே பண்ணல. ஆனால் இவர் தெலுங்கில் பண்ணுற நிறைய பாடல்கள் வந்து தமிழில் டப்பாகி அதுவுமே பயங்கரமாக ஹிட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து ஏகப்பட்ட உதாரணங்கள் எடுத்துக்கலாம். மாவீரன் ஆகட்டும், நாணி, பாகுபலி 1, பாகுபலி 2, RRR வரைக்குமே வந்து அவ்வளோ பாட்டும் இவர் பண்ணுற எல்லா பாட்டுமே தமிழ்லேயும் ஹிட் அடிக்கும் அப்படின்றது தான் இவருக்கும் தமிழுக்கும் உண்டான ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம்.
1997 வெளிவந்த அன்னமையா அப்படிங்கிற படத்துக்காக வந்து இவர் மியூசிக் டைரக்டருக்கான நேஷனல் அவார்டு வின் பண்ணார். அந்த மட்டும் கிடையாது, ஃபிலிம்ஃபேர் அவார்டுலேருந்து நந்தி அவார்டு வரைக்கும் ஒரு டஜன் விருதுகள் வந்து இவருக்கு குவிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதோட உச்சந்தான் இப்போ வந்திருக்கிற அந்த கோல்டன் குளோப் விருது. 2014 கீரவாணி வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அது வந்து அவரோட ரசிகர்களை வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த போஸ்ட்லேயுமே ஒரு தமிழ் கனெக்ட் இருந்தது. சென்னையை வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். அதில் என்ன போட்டிருந்தார்னா, என்னோட மொத பாட்டை வந்து 9ஆம் தேதி December 1989 சென்னையில் இருக்க பிரசாத் ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணேன். அன்னைக்கே வந்து நான் முடிவு பண்ணிட்டேன் என்னோட ரிட்டையர்மெண்ட் டேட் என்ன அப்படின்றத. அது வந்து என்னென்னா 8 December 2016, அதுக்கு இன்னும் 3 வருஷம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அப்போ ஏதோ ஒரு விரக்தியில் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரியான ஒரு டைமில் அந்த போஸ்ட் போட்டார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் ராஜமொழியும் பெருசாக தலையெடுக்கிறாரு, பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படின்றப்போ ராஜமொழி வந்து இந்த கீரவாணியை மிஸ் பண்ணவே இல்லை, அவர் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டார் அவருடையவும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லணும். இந்த ராஜமௌலி கூட சேர்ந்து அவர் பண்ண படங்கள்லாம் அவரோட செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் வந்து மனசை வந்து பூந்து விளாசிட்டார் அப்படின்னு சொல்லலாம், சிக்ஸராக விளாசிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து இப்போது RRRோட இந்த கோல்டன் குளோப் வரைக்கும் வந்திருக்கு. கீரவாணிக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் மியூசிக்கில் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரெண்டு பேரை சொல்லுவார். ஒருத்தர் யாருன்னா இந்திய இசை ஜாம்பவானாக இருந்த எஸ்டி பர்மன் அப்படிங்கிறவரும், இன்னொருத்தர் நம்ம இளையராஜா அவர்கள். இளையராஜா வந்து பாட்டு அதெல்லாமே அவருக்கு வந்து அவ்வளோ பிடிக்குமா. ஒரு வாட்டி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் கொரோனா லாக்டவுன் டைமில். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இனிப்பு சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையும்னு சொல்லுவாங்க, அதனால் நான் வந்து இனிப்பு சாப்பிட்றதே விட்டுட்டேன். ஆனால் இளையராஜா பாட்டுலலாம் வந்து ஒரு இனிமை இருக்கும், அது வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டிடும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி இந்த தேனே தென்பாட்டி மீனே அப்படிங்கிற இளையராஜா பாட்டையுமே அந்த வீடியோவில் வந்து பாடியிருப்பார். இந்த கோல்டன் குளோப் விருது வாங்கினதுக்கப்புறம் இளையராஜா அவர்கள் வந்து கீரவாணியை பாராட்டி ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். அதுலேருந்து ரெண்டு வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து என்னென்னா உழைப்பு, இன்னொன்று வந்து தகுதியான வெற்றி. இந்த ரெண்டுமே கீரவாணிக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. அது வந்து முழுக்க முழுக்க உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். கீரவாணியோட பாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு பக்கம் துள்ளலான இசை அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு சூப்பரான மெலடி அப்படி மனதை வருடுற மாதிரியான ஒரு மெலடி அப்படின்னு. இந்த ரெண்டு குதிரை சவாரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரெட்டை குதிரை சவாரியில் வந்து அவ்வளோ கலக்கு கலக்குன்னு கலக்கி இருந்தவர் தான் கீரவாணி. கீரவாணிலாம் கிடையாது, நமக்கு வந்து அவர் எப்பவுமே மரகதமணி தான். கீரவாணியோட மியூசிக்கில் குறிப்பாக வந்து அவரோட தமிழ் பாட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடு நம்மளோட சோசியல் மீடியா பேஜஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி டவுன் பஸ் அப்படின்றதுல நம்மளோட யூடியூப் சேனல், அதில் வந்து இந்த மாதிரியான எவர்க்ரீன் வீடியோஸ் நிறையா இருக்குது, அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.